என்னாச்சு? ம், சரி பிரியா, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ம், சரிடி, நானும் ஹாஸ்பிடல் கிளம்புறேன். அவளை காப்பாத்த சொல்லி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு பணத்தையும் போட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, போனவன் நம்ம பைக்கை தான் எடுத்துட்டு போயிருக்கான். நம்ம பைக்கா? ஆ, ஏங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு வந்துட்டு இருக்கீங்க. அவன் பாரதியை கொலை பண்ண சொல்றான், அவனே ஏன் பணத்தையும் கொடுத்து காப்பாத்த சொல்றான். அது மட்டும் இல்ல, நம்ம பைக்கை எடுத்துட்டு போய் ஏன் பணம் கொடுக்கணும்? அதான் மல்லிகா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அம்மா தாயே, நான் ஒரு சராசரி நடுத்தர குடும்பத்து பொண்ணு. ஆனா நான் கல்யாணம் பண்ணிட்டு போற இடம் நல்லா வசதியா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் எனக்கு பிடிச்சவனா கோடீஸ்வர மாப்பிள்ளையா பார்த்து காதலிச்சேன். இன்னைக்கு ஓ ஆசிர்வாதத்தோட கல்யாணமும் பண்ணிட்டேன். நான் நினைச்ச மாதிரி என் வாழ்க்கை சந்தோஷமா அமையணும் தாயே. இந்த காரா? இந்த கார் தான். என்னங்க நம்ம இங்க வந்திருக்கோம்? நம்ம வீட்டுக்கு போலையா? வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். யாருங்க பிரியா, வா. விக்ரம், இந்த வீடு? ஆமா, இதான் நம்ம வீடு, வா. என்ன இது? ஒருவேளை அப்பா அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு நினைச்சு ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டானா? யார் அந்த பொண்ணு? அப்பா, இவ தான் பிரியா. பிரியாவும் நானும் ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்ணோம். உங்கள்கிட்ட சொல்லி முறப்படி கல்யாணம் பண்ணு தான் நினைச்சேன். ஆனா உன் புள்ள கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வந்திருக்காரு, அதான் அவர் பொண்டாட்டியை நமக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அம்மா, பிரியாவை எனக்கு ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப நல்ல பொண்ணுமா. உனக்கும் அவளை ரொம்ப பிடிக்குமா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. எதுக்குடா கேட்கணும்? இல்ல, கேக்குறேன், எதுக்கு கேட்கணும்? கல்யாணம் பண்ணிட்டு வர அளவுக்கு நீ பெரிய மனுஷன் ஆயிட்டியா? பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு உங்களுக்காக தானடா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். முதல்ல நீ வெளியே போடா. என் மூஞ்சிலே முழிக்காத, இந்த வீடு இருக்க நிலைமை உனக்கு தெரியாது. இதோ வயசுக்கு வந்த பொண்ணு ஒருத்தி வீட்டுல உட்காந்துருக்கா. இப்படி அண்ணனா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிட்டு வந்து நிக்கிறியே. நாளைக்கு இந்த பொண்ணை எவன்டா கட்டிக்குவா? ஏற்கனவே சொந்தக்காரங்களா நம்மள மட்டமா தான் பேசுறாங்க. இனிமே மாமா மச்சான்னு யாருமே இந்த வீட்டு பக்கத்தால வச்சு படுக்க முடியாது. கொஞ்சம் அமைதியா பேசுமா? பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கேட்க போதே. இப்ப ரகசியமா பேசுற மட்டும் இவ ரகசியமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது யாருக்குமே தெரியாம போயிடும் நினைக்கிறியா? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏன் மூஞ்சல தாண்டி காரி துப்புவாங்க? புள்ள கல்யாணத்தை காது காது வச்ச மாதிரி பண்ணிட்டான்னு என்ன தாண்டி அசிங்கமா பேசுவாங்க? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த ஆணுக குடும்பத்துக்கு நான் மருமகளா? அதை இவங்களால ஏத்துக்க வர முடியல. பெரிய பங்களா வீட்டு வாசல்ல நின்னு உங்க அப்பா கூட நீ பேசிட்டு இருப்பியே, அப்ப அது உங்க வீடு இல்லையா? உங்க அப்பா ஒரு காஸ்ட்லியான கார்ல வருவாரு, அது உங்க கார் இல்லையா? அப்ப எல்லாமே சீட்டிங்கா? பிரியா, அது எங்க அப்பா ஓனரோட கார். எங்க அப்பா அங்க வேலை செய்யறாரு, அதனால நாங்க போவேன் வருவேன். நீ பார்த்தது அவர் ஓனர் வண்டி தான். அப்ப நீ வந்தது ஓனர் வண்டியா? மொத்தத்துல நீயும் உன் குடும்பமும் ஓட்டாண்டீங்க. ஏங்க, இன்னைக்கு இந்த பைக்கை திருடிட்டு போயிட்டானே, இதை வச்சு என்ன பிரச்சனை ஸ்டார்ட் பண்ண போறான்னு தெரியலையேங்க.